சாப்டர் ஃபோர் எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொஸ்டின் நம்பர் ஒன் அண்டு டூ ஒன் மார்க் எக்ஸசைஸ் சொல்யூஷன் பாடம் நான்கு பயிற்சி நான்கு புள்ளி ஐந்து ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான இந்த பயிற்சியில் வினாஎன் ஒன்று மற்றும் இரண்டிற்கான தீர்வு டூ ஃபோர் ஃபைவ் செவன் அப்படிங்கிற இந்த நாலு நம்பரில் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு உருவாக்கக்கூடிய ஃபோர் டிஜிட் நம்பரில் வரக்கூடிய டென்த் பிளேஸை மட்டும் ஆட் பண்ணோம்னா என்ன செம் வரும் என்ன கூடுதல் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஃபோர் டிஜிட் நம்பரில் டென்த்து பிளேஸில் வரக்கூடிய நம்பரை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணோன்னா வரக்கூடிய சம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் டேக்கன் ஆல் அட்டிஏ டைம் முக்கியமானது டூ ஃபோர் ஃபைவ் செவன் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஆகிய அனைத்து எண்களையும் பயன்படுத்தி உருவாக்கப்படும் நான்கு இலக்க எண்களில் வரக்கூடிய பத்தாவது இடத்தில் உள்ள அனைத்து எண்களையும் கூடுதல் கண்டுபிடிக்கணும் அது என்னங்கிறத இந்த நாலு ஆன்சரில் எது சரியானதுங்கிறத கொண்டு வரணும் இப்போ ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் தான் ஃபார்ம் பண்ண போகிறோம் இது ஒன்ஸு டென்ஸு இது ஹண்ட்ரட் இது தௌசண்ட் ஓகே இப்போ நாலு நம்பருமே எடுத்து ஃபில் பண்ண போகிறோம் உருவாக்கக்கூடிய மொத்த எண்களின் எண்ணிக்கை எத்தனை டோட்டல் நம்பராக ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் எத்தனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துக்கு நாலு சாய்ஸு ஒரே நேரத்தில் எடுக்கிறப்ப இப்போ ஒரு நம்பரை இது அடுத்தது அந்த நம்பரை எடுக்க முடியாது மறுபடியும் அதனால் அடுத்த பிளேஸுக்கு த்ரீ அடுத்ததுக்கு டூ அடுத்ததுக்கு ஒன் இப்போ டோட்டலாக பார்த்தோம்னா ஃபோர் த்ரீ சார் டுவல் டுவல் இன்ட்டு டூ டுவெண்ட்டி ஃபோர் நம்பர்ஸு நம்ம உருவாக்கலாம் டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் டிஜிட் நம்பரை நம்ம கொண்டு வரலாம் இப்போ ஒவ்வொரு பிளேஸாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய இந்த நாலு நம்பர் வந்து ஈக்குவலாக தான் வரும் நாலு நம்பர் இருக்குது பத்தாம் இலக்கத்தில் ஒவ்வொரு எண்ணும் எத்தனை தடவை வரும் டென்த்து பிளேஸ் ஈச் நம்பர் அக்காரு எத்தனை டைம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக டுவெண்ட்டி ஃபோர் நம்பர்ஸ் அதில் நாலு நம்பர் இருக்குது என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க டூ ஃபோர் ஃபைவ் செவன் நாலு நம்பர் அப்போ ஒவ்வொரு நம்பரும் எத்தனை தடவை வரும்னா ஃபோர் டேபிளில் அடிச்சிட்டோம்னா எவ்வளோ வரும் சிக்ஸ் அப்போ சிக்ஸ் டைம்ஸ் வரும் ஆறு முறை வரும் ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு நம்பரும் ஆறு முறை வரும் அப்போ சம் ஆஃப் த டிஜிட் இலக்கங்களையும் கூடுதல் ஏன்னா வரும் ஒவ்வொரு நம்பரும் சிக்ஸ் டைம்ஸ் வரும் இப்போ மொதல் நம்பர் டூ எத்தனை தடவை வரும் சிக்ஸ் டைம்ஸ் வரும் அடுத்தது ஃபோர் எத்தனை டைம் வரும் சிக்ஸ் டைம்ஸ் வரும் அப்புறம் ஃபைவ் எத்தனை டைம் வரும் சிக்ஸ் டைம்ஸ் வரும் அதே போல் செவன் வந்து எத்தனை டைம் வரும் சிக்ஸ் டைம்ஸ் வரும் ஒவ்வொரு நம்பரும் சிக்ஸ் டைம்ஸ் வரும் மொத்தம் இது ஒரு சிக்ஸ் டைம்ஸ் மொத்தம் சிக்ஸ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் நம்பர்ஸும் அந்த டென்த்து பிளேஸில் வர டிஜிட்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த மாதிரி இது கிடைக்கும் இப்போ எல்லாத்துலேயுமே சிக்ஸ் மல்டிபிள் இருக்குது அதை காமனாக மல்டிபிளாக வெளில எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும் டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் எல்லாத்துலேயும் சிக்ஸ் அப்படிங்கிறது மல்டிப்ளையில் இருக்கிறனால அதை காமனாக எடுத்துகிட்டோம் இப்போ சம் ஆஃப் த டிஜிட் எவ்வளோது சிக்ஸ் லெவனு எயிட்டீன் இப்போ சிக்ஸ் இன்ட்டு எயிட்டீன் சிக்ஸ் இன்ட்டு எயிட்டீன் டோட்டலாக எவ்வளோது கிடைக்கும் ஒன் ஜீரோ எயிட் அப்போ சம் ஆஃப் த டென்த்து டிஜிட் அதாவது பத்தாம் இட இலக்கங்களின் கூடுதல் சம் ஆஃப் த டென்த்து பிளேஸ் டிஜிட்ஸ் அப்படிங்கிறது இந்த இருபத்தி நாலு நம்பருக்கும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒன் நாட் எயிட் வரும் இதுதான் அந்த கொஸ்டின் நம்பர் ஒன்றுக்கான ஆன்சர் அப்ப ஒன் நாட் எய்ட்ங்கிறது இந்த செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு இதுதான் சரியானது கொஸ்டின் நம்பர் ஒன்றுக்கு இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சிக்கணும்னா டோட்டலா எவ்வளவு நம்பர் இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் நம்பர் அதுல எத்தனை டிஜிட் யூஸ் பண்றோம்னா யூஸ் பண்ணுறோம் இப்போ ஒவ்வொரு டிஜிட்டும் சிக்ஸ் டைம்ஸ் வரும் அப்போ சிக்ஸ் டைம்ஸ் வர்றதுனால ஒவ்வொன்றையும் சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும் நமக்கு தேவையானது கிடச்சிட்டு இது கொஸ்டின் நம்பர் ஒன் அடுத்தது கொஸ்டின் நம்பர் டூ பார்ப்போம் ஒரு எக்ஸாமினேஷனில் த்ரீ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஃபைவ் சாய்ஸஸ் இருக்குது என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஸ்டூடண்ட் வந்து எல்லா ஆன்சரையும் கரெக்டாக எழுதாத வேஸ் ஏத்தினேன் என் ஸ்டூடெண்ட் கேன் ஃபெயில் டு கெட் ஆல் ஆன்சர் கரெக்ட் அது மாதிரியான வேஸ் எத்தனை நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் ஸ்டூடெண்ட் கேன் ஃபெயில் டு கெட் ஆல் ஆன்சர் கரெக்ட் எல்லாமே எழுதாமல் போன தருணங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஒரு தேர்வில் வந்து ஐந்து வாய்ப்புகளை உடைய மூன்று பல்வாய்ப்பு வினாக்கள் உள்ளன ஒரு மாணவன் வந்து எல்லா வினாக்களுக்கும் சரியாக விடையளிக்க தவறிய வழிகளின் எண்ணிக்கை சரியாக விடையளித்த தருணம் மூணு கரெக்டுனா அது ஒரு வாய்ப்பு தான் அப்போ எத்தனை வழிகளில் தவறிய வழிகளின் எண்ணிக்கை சரியாக விடையளிக்க தவறிய வழிகள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வினாக்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னா த்ரீ சாய்ஸஸ் எத்தனை இருக்கு நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வாய்ப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா ஃபைவ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஃபைவ் சாய்ஸ் இருக்கு அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஆன்சரிங் விடையளிக்கும் வழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா ஃபைவ் பவர் த்ரீ ஃபைவ் ஏன் த்ரீ டைம் அட்லே பண்ணுறோம்னா இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதுக்கு ஃபைவ் சாய்ஸஸ் இருக்கு இப்போ நம்பர் ஆஃப் வேஸ்னா ஃபைவ் பவர் ஒன் ஃபைவ் சாய்ஸஸ் ஃபஸ்ட்டு ஆன்சர் எழுதலாம் செகண்ட் ஆன்சர் எழுதலாம் தேர்ட் எழுதலாம் ஃபோர்த்து எழுதலாம் ஃபிஃப்த் எழுதலாம் அப்போ ஃபைவ் வருது இப்போ இதே டூ கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஃபைவ் பவர் டூ த்ரீ கொஸ்டின் இருக்கிறதுனால ஃபைவ் பவர் த்ரீ அதுதான் இங்கே பயன்படுத்துகிறோம் ஃபைவ் த்ரீ டைம் மல்டிப்ளை பண்ணுவோம் அதாவது ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் த்ரீ டைம் எழுதி மல்டிபிளை பண்ணணும் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டொண்ட்டி ஃபைவ் இப்போ இத்தனை வழிகளை விடையளிக்கலாம் அதில் சரியாக விடையளித்த வழிங்கிறது ஒன்று தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணது ஒருவே இப்போ ரிமைனிங் இருக்கிறதுலாம் சரியாக எழுதாது தான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒன்று போயிட்டால் எவ்வளவு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் சரியாக விடையளிக்காத வழிகள் வந்து நூற்றி இருபத்தி நாலு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒன்றை மைனஸ் பண்ணிட்டோம் நமக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்குது இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆன்சரிங்கன்னா அது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதில் சரியாக விடையளித்தது ஒன்று சரியாக விடையளிக்க தவறிய வழிகள் இன்னைக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு கிடைக்கிது இது ஆப்ஷன் டூவில் இருக்குது இது கொஸ்டின் நம்பர் டூக்கான ஆன்சர் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பர் ஒன் பார்த்தோம் அது டென்த்து டிஜிட்டில் உள்ள நம்பரோட சம் கேட்டிருந்தாங்க அதை இது மாதிரியான வழிகளை பயன்படுத்தி கண்டுபிடிச்சோம் ரெண்டுமே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்